ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்து கொஸ்டின் நம்பர் 6 11th ஜெனரல் மேத்ஸ் 3.12 ல இங்க டான் தீட்டாவுடைய வேல்யூ வந்து ஆல்பா இருக்கு. டான் 140 மைனஸ் டான் 130 இதோட வேல்யூ இதுல கண்டுபிடிக்கணும். இதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன், ஆப்ஷன் 4 வந்து கரெக்டானது. இது ஜஸ்ட் எப்படி ஞாபகத்தில் இருக்குல்ல அப்படின்னா, இது மேல வந்து ஒன் மைனஸ், இதுல எல்லாமே வந்து ஒன் மைனஸ் லாம்டா ஸ்கொயர், ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாரு. அப்போ இது வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, அப்போ இந்த மைனஸை ஞாபகத்தில் இருக்கு. அப்போ இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்போ எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் இருக்கா, ஒன் பிளஸ் இது சம்திங் ஒன்னா இருந்துச்சுன்னா ஒன் பிளஸ் ஒன்னு டூ. பட் இங்கே வந்து வெறும் லாம்டா தான் இருக்கு. ஸோ ஒரு ப்ரூவ் என்னன்னா, இங்கே ஒரு ஒன் இருக்கு, இது ஜஸ்ட் ஃபுல்லாக ஒரு ஒன் மாதிரி ட்ரீட் பண்ணிச்சுன்னா ஒன் பிளஸ் ஒன்னு டூ, டூ லாம்டா அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்குவா. இது ஜஸ்ட் ஒரு ப்ரூவ் மட்டும்தான், என் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் ஃபார்ட்டி, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, டான் 40 ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னு இருக்கு. இப்போ நவ யூ டேக் டான் 80 இருக்குது. இருக்கு. ஸோ டேன் ஆஃப், இப்போ டேன் எயிட்டியோடைய வேல்யூ இது இருக்கு இல்லையா, டேன் 80. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, டேன் ஆஃப் 90 மைனஸ் 10, 90 மைனஸ் 10 இஸ் வாட், 80 அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஈக்குவல் டு 2 லாம்டா பை 1 மைனஸ் லாம்டா ஸ்கொயர். டேன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் காஸ் 10 டிகிரி ஈக்குவல் டு 2 லாம்டா பை 1 மைனஸ். இதே காஸ் அப்படி டான் மாதிரி என்ன இருக்கும், டான் 40 டிகிரியா. இதோட ஆன்சர் இருக்கு. ஸோ டான் 10 டிகிரி ஈக்குவல் டு 1 மைனஸ் லாம்டா ஸ்கொயர் பை 2 லாம்டா அப்படின்னு சொல்லி போட்டு வர்றோம். இப்படி ஆன்சர் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஸ்டெப் எழுதணும், எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கு. இதுல வந்து டான் 140 டிகிரி மைனஸ் டான் 130 டிகிரி பை 1 பிளஸ் டான் 140 தென் டான் 30. அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம்.